வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக இன்று மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் தாக்கல் செய்த மனு காவிரி வழக்குடன் சேர்த்து இன்று விசாரணை. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஊரி தாக்குதல் பற்றி விவாதிக்க காங்கிரஸ் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரை, டிரம்ப் மீது ஹிலாரி குற்றச்சாட்டு. உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களின் மனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவரும் இன்று மனு தாக்கல் செய்கின்றனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்புமனு தாக்கல் இன்று இரண்டாம் நாளாக நடைபெற்றிருக்கிறது. நேற்று தொடங்கிய அந்த வேட்புமனு தாக்கல் வருகிற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே தமிழக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படியே தினமும் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இந்த வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இன்று அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 12 மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இந்த போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் இன்று ஒரே நேரத்தில் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று பிற்பகல் 12:05 தொடங்கி 1 மணி அளவிலே தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார்கள். தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய மன்ற அலுவலகத்துக்கு விரைந்து வருகின்றனர். அவர்கள் இந்த 12 மணி அளவிலே தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார்கள். அதே போலவே நேற்றைய தினம் இந்த அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. சென்னையில் பொறுத்தவரை 200 வார்டுகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி இந்த முக்கிய வேட்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் முன்னாள் எம்பியான பாலகங்கா உள்ளிட்ட முக்கிய நபர்களும் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார்கள். தமிழகத்தில் தற்போது அதிமுக மட்டுமே தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். இன்னும் பிரதான கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலினும் வெளியிடவில்லை. இன்றோ அல்லது நாளைய தினமோ தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடாமல் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த மாவட்ட அந்த மன்ற அலுவலகத்தில் போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளர் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக எந்த ஒரு அசம்பாவதம் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக கோடம்பாக்கத்தில் உள்ள மண்டல அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் பிரகாஷ். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடகத்தின் மனுவை விசாரிப்பது தேவையற்றது என்று தமிழக அரசின் மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் நீர் திறக்க மறுத்த கர்நாடகம் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை நேற்று தாக்கல் செய்தது. தமிழகத்துக்கு 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட கோரிய உச்சநீதிமன்ற உத்தரவில் திருத்தம் செய்யுமாறு அந்த மனுவில் கர்நாடகம் கோரியிருந்தது. அணைகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் தற்போது தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் தற்போது திறக்க வேண்டிய தண்ணீரை டிசம்பர் மாதம் திறப்பதாகவும் அந்த மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மேல்முறையீட்டு மனுவில் கர்நாடகத்தின் கோரிக்கை உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுவதாக உள்ளது என்றும் அந்த மனுவை விசாரிப்பது தேவையற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் மனுவோடு இந்த மனுவும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இரு மாநில அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளன. ஊரி ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊரி பகுதியில் உள்ள ராணுவ முகாம் மீது கடந்த வாரம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ராணுவ அலுவலர்கள் உள்ளிட்ட 18 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் மனு சிங்வி பாகிஸ்தானுக்கு இந்தியா வலுவான பதிலடி கொடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேலும் தெரிவித்த அவர் இதுபற்றி விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி இரவு சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டுக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று 5ஆவது நாளாக முதல்வருக்கு சிகிச்சை தரப்பட்டது.
மருத்துவமனையில் இருந்தபடி முதல்வர் அரசு பணிகளை கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே முதல்வரின் உடல்நலம் பற்றி வதந்திகள் பரவிய நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முதல்வரின் உடல்நலம் தொடர்பாக வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே சிகிச்சை முடிந்து முதல்வர் இல்லம் திரும்புவது தொடர்பாக இன்று அல்லது நாளை முடிவு எடுக்கப்பட உள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தெலுங்கானா, கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களின் பல பகுதிகள் தொடர்ந்து வெள்ளத்தில் மிதக்கின்றன. தெலுங்கானா மாநிலத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கோதாவரி உள்பட பல நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைகள் திறக்கப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கரீம்நகர் மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் மிட்மநாயர் அணை நிரம்பி வழிவதால் அதை சுற்றியுள்ள 6 கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். வெள்ளத்தால் கர்நாடகமும் பாதிப்படைந்துள்ளது. இதற்கிடையே விதர்பா, தெலங்கானா, தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது விதர்பா மற்றும் மத்திய பிரதேசின் தென்கிழக்கு பகுதிகளின் மேல் நிலை கொண்டிருப்பதாக விசாகப்பட்டினம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடரும் வன்முறையை அடுத்து 81வது நாளாக கடைகள் அடைக்கப்பட்டு போக்குவரத்து எதுவும் இல்லாததால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் அபாயம் தொடர்ந்து நிலவி வருவதால் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் பதற்றம் காணப்படுகிறது. வீடுகளை விட்டு வெளியே வரவே மக்கள் அச்சப்படும் நிலை காணப்படுவதால் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்தும் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தொடர்ந்து 81வது நாளாக மாநிலத்தின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப், ஜனநாயக கட்சியின் ஹிலாரி கிளின்டன் ஆகியோருக்கு இடையே நேருக்கு நேர் விவாதம் சற்று முன் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜனநாயக கட்சி சார்பாக ஹிலாரி கிளின்டனும் குடியரசுக் கட்சி சார்பாக தொழிலதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் அங்கே வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இவர்கள் இருவருக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் நியூயார்க் நகரின் ஹெம்ஸ்டீட் பகுதியில் உள்ள ஹோஃப்ஸ்ட்ரா பல்கலைக்கழக வளாகத்தில் சற்று முன் நடைபெற்றது. அமெரிக்க மக்களுக்கு பல்வேறு வரி சலுகைகள் அளிக்கும் திட்டங்கள் வைத்துள்ளதாக ட்ரம்ப் கூறினார். இதற்கு பதிலளித்த ஹிலாரி கிளின்டன் வரிகளை குறைப்பதால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டினார். ஈராக்கில் நுழைந்து தாக்குதல் நடத்த ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்ததாக ஹிலாரி தெரிவித்தார். இந்த புகார் முற்றிலும் தவறானது என ட்ரம்ப் தெரிவித்தார். தன்னுடைய சூதாட்ட நிலையங்கள் உள்ளிட்ட தொழில்களுக்கு செலுத்தப்பட்ட வரிகள் பற்றிய விவரங்களை வெளியிட ட்ரம்ப் தயாரா என ஹிலாரி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அழிக்கப்பட்ட 33,000 இமெயில்களில் என்ன இருந்தது என ஹிலாரி தெரிவிக்க முன்வந்தால் வரிகள் பற்றிய தகவல்களை வெளியிட தயார் என ட்ரம்ப் குறிப்பிட்டார். இலங்கை சிறைகளில் இருந்து விடுதலையான தமிழக மீனவர்கள் இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இலங்கை சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 4 பேர் இந்திய கடலோர காவல்படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்திய கடல் எல்லையில் ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் இன்று சொந்த ஊர் திரும்புகின்றனர். இதுபற்றி புதுக்கோட்டை செய்தியாளர் முத்துப்பழம்பதி தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடித்தலத்திலிருந்து கடந்த மாதம் 13ஆம் தேதி கணேஷ்குமார், பிச்சை பாண்டி, முகமது கான், ரகுமான் கான் ஆகிய 4 மீனவர்கள் ஒரு விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வருவதாக இந்திய தமிழக மீனவர்கள் 4 பேரையும் கைது செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இலங்கை சிறையில் அடைத்திருந்தனர். இதனையடுத்து 3 முறை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அந்த மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். தங்களை விடுவிக்க கோரி அந்த மீனவர்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் காலவரம் பெற்ற உண்ணாவிர போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 மீனவர்களையும் விடுவிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இன்று அவர்கள் இலங்கை கடற்படையின் மூலம் இந்திய எல்லைக்கு கொண்டு வரப்பட்டு இன்று இந்திய கடற்படை காவல்படை அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டனர்.
கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்யாத 168 பேருக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6,788 உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறவுள்ளது. தேர்தல் பணிக்கென மாவட்டம் முழுவதும் 30,479 ஊழியர்கள் பணியாற்ற உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2011 ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட வாலாஜாபாத், அச்சரப்பாக்கம், தோமையர் மலை பகுதிகளைச் சேர்ந்த 166 பேருக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தலுக்கான செலவு கணக்கை தாக்கல் செய்யாததால் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். பண்டைய கோவில்களில் உள்ள பழமை வாய்ந்த மூலிகை ஓவியங்களை பாதுகாக்கப் போவதாக காஞ்சிபுரத்தில் நடந்த பயிற்சி பட்டறைக்கு பின் ஓவிய மாணவர்கள் கூறியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் ஆசிய பண்பாட்டு ஆய்வு மையம் சார்பில் அனைத்திந்திய அளவில் முதல் முறையாக நுண்கலை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பண்டைய கால சுவர் ஓவியங்களை பாதுகாப்பது பற்றிய பயிற்சி பட்டறை நடந்தது. நாடு முழுவதும் இருந்து வந்த 300 மேற்பட்ட ஓவிய மாணவ மாணவிகள் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்றனர். கோவில் சுவர் ஓவியங்களின் சூட்சும வர்ணக்கலவை, கோவில் ஓவியங்களை பழமை மாறாமல் எப்படி பாதுகாப்பது என இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் பண்டைய கால முறையில் ஓவியம் வரைந்து பழகிய மாணவர்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள மூலிகை ஓவியங்களை பார்வையிட்டனர். மூலிகை சுவர் ஓவியங்களை பாதுகாக்கவும் அவர்கள் உறுதியேற்றனர். மியூரல் பெயிண்டிங்லாம் எப்படி இருந்தது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்ற முறையில் இயற்கையான பெயிண்டிங்ஸ் கலர்ஸை வச்சு நாங்களும் கண்டினியூவாக அந்த பெயிண்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ரியலாக வந்து பார்க்குறப்ப நாங்கள் என்ன மாதிரியாக பெயிண்டிங் பண்ணோம், இங்கே ஆல்ரெடி நமக்கு முன்னாடி உள்ள மூதேதியர்கள் எப்படிலாம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வரைந்த ஓவியங்களையும் அதனுடைய வரலாற்றையும் தெரிந்துள்ளனர். அதை நேரடியாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பையும் இதன் மூலமாக அவர்கள் பெற்றுள்ளனர். இதன் மூலமாக முன்னோருடைய கலையின் மதிப்பு அதை எவ்வாறு பாதுகாக்கும் என்ற முக்கியத்துவத்தையும் அறிந்துள்ளனர். நவராத்திரியை முன்னிட்டு தர்மபுரியில் தயாரான 70,000 கோலு பொம்மைகள் கர்நாடக கலவரம் காரணமாக தேங்கி போயுள்ளன. நவராத்திரி விழாவை முன்னிட்டு வீடுகளில் கொலு வைப்பது வழக்கம். இந்த கொலு பொம்மை தயாரிப்பு பணியில் தர்மபுரியை அடுத்த அதியமான் கோட்டையில் உள்ள 50 மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றன. களிமண்ணில் பொம்மை தயாரித்து காய வைத்து சுட்டு வர்ணம் பூசி அழகுபடுத்தும் பணி அங்கே நடந்து வருகிறது. இதற்கிடையே தமிழக கொலு பொம்மைகள் அதிக அளவில் கர்நாடகத்தில் வாங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் கர்நாடக வணிகர்கள் நவராத்திரி விழாவை ஒட்டி 50,000 மேற்பட்ட பொம்மைகளுக்காக ஆர்டர் தந்திருந்தனர். 1,00,000 ரூபாய் வரை மண்பாட தொழிலாளர்கள் கடன் வாங்கி இரவு பகலாக பாடுபட்டு பொம்மைகளை உருவாக்கி வைத்திருக்கும் நிலையில் கர்நாடக கலவரம் காரணமாக 70,000 கொலு பொம்மைகள் தேங்கி போயுள்ளன. இதனால் தொழிலாளர்கள் வேதனையில் உள்ளனர். எங்கள் லோக்கலில் வந்து ஒரு 20,000 சிலைக்கு மட்டும்தான் இங்கே விற்பனை செய்ய முடியும். மற்றதான் பூரா கர்நாடக மாநிலத்தில் தான் நாங்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவோம். இப்போ இந்த காவேரி பிரச்சனைனால அது ஏற்றுமதி இந்த 70,000 பொம்மை தேக்கமடைய நிலைமையில் இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த வருஷம் வந்து வியாபாரம் நல்ல மாதிரியாக பண்ணுறதுக்கு அந்த முடிவு காவேரி பிரச்சனை இதுக்கு ஒரு முடிவு காணி எங்களுக்கு தொழிலை வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு அரசுகளை இதுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். பெங்களூர் லைன்லேருந்து வர்றவங்கெல்லாம் இப்போ வந்து யாருமே வரமாட்டுறாங்க. சரக்கு எடுக்க வரணும்னா ஆர்டர் பண்ணுங்களேன், நான் அப்புறமா எடுத்துக்கிறோமான்ற மாதிரி இருக்கிறாங்க. எங்கள் சரக்குங்கெல்லாம் தேக்கமாக அப்படியே நிற்கிதுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கவர்மெண்ட்டே நல்லபடியாக ஒரு வழிமுறை செஞ்சால் இந்த வியாபாரத்தை சரக்குங்கெல்லாம் வியாபாரம் பண்ணி நாங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் உள்ள ருத்ராட்சி மரத்தில் அதிக அளவு காய்கள் காய்க்க தொடங்கியுள்ள நிலையில் சீரிய முறையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 1,200 வகையான அரிய வகை மூலிகை செடிகள் உள்ளன. குறிப்பாக இமயமலை, நேபாளம் போன்ற இடங்களில் காணப்படும் ருத்ராட்சி மரம் இங்கு நடவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீசன் தொடங்கியதை அடுத்து இந்த மரம் காய்க்க துவங்கியுள்ளது. இன்னும் 2 ருத்ராட்சிகள் நன்கு வளர்ந்தவுடன் இவற்றை பூங்கா நிர்வாகமே சேமித்து பதப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்த விலையில் விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாளை ஒட்டி இளைஞர்களை கவரும் வகையில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் பெயர்களில் புதிய ரக பட்டாசுகள் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளது. சீன பட்டாசுகளின் இறக்குமதியை மத்திய மாநில அரசுகள் தடை செய்ய வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகளில். தீபாவளி என்றவுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய நினைவிலும் வருவது பட்டாசுதான். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி பட்டாசு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
இங்குள்ள 850 அதிகமான பட்டாசு ஆலைகளில் பணிபுரியும் 500,000 அதிகமான பணியாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வருகின்றனர். தீபாவளி திருநாளுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் சிறுவர்கள் வெடித்து மகிழும் கம்பி மத்தாப்பு, தரைச்சக்கரம், இளைஞர்கள் பெரியவர்களை கவரும் புதிய ரக பட்டாசுகள் என சுமார் 300 வகையான பட்டாசுகள் விற்பனைக்காக சந்தைக்கு வந்துள்ளன. சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகள் இந்தியாவின் 90% தேவையை பூர்த்தி செய்கிறது. பட்டாசு ஆலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது போல் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் ஆண்டுதோறும் எண்ணற்ற புதிய ரக பட்டாசுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. வானில் பல வர்ண ஜாலங்களை காட்டும் ஃபேன்சி ரக பட்டாசுகளை வாடிக்கையாளர்கள் விரும்புவதால் அதன் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த வகையான பட்டாசுகளுக்கு வரவேற்பு ஏற்பட்டுள்ளதால் தமிழகம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆர்டர்கள் வரப்பெற்று விற்பனை தொடங்கியுள்ளதாக கூறுகின்றனர் வணிகர்கள். எங்கள் கம்பெனியில் வந்து ஃபுல்லாக ஃபேன்சி வெடி தான் தயாரிக்கிறோம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 7-step ஒரு வெடி வந்து பண்ணுறோம். இந்த வெடி வந்து சாதாரணமாக ஃபேன்சி மாதிரி அடுத்த டயத்தில் போய் சிங்கிளாக வெடிக்காமல் 250 ஹைட்டில் போய் அடுத்த டயத்தில் 7 தான் வெடிக்கும். இந்த வெடி வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பஞ்சாபு, டெல்லி, ஹரியானா, குஜராத்து இந்த மாநிலங்கள்லாம் வந்து நிறையா ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை கவரும் வகையில் சோட்டா பீம், கார்ட்டூன் இது போன்ற புதிய ரகங்களை குழந்தைகளுக்காக தயார் பண்ணியிருக்காங்க உற்பத்தியாளர்கள். கடந்த ஆளை போல இந்த ஆண்டு அதிகமாக விற்பனைக்கு இந்த புது ரகங்களை விரும்பி மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 500,000 தொழிலாளர்கள் இதில் ஈடுபடுகின்றார்கள். அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. காரணம் இந்த சீன பட்டாசு கொஞ்சம் வர்றதுனால அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு. இதை தமிழக அரசாங்கம் இதில் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இது இந்த தொழில் நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பெற்று விளங்கும் நடிகர்கள், திரைப்படங்கள், புதிய ரக ஆடைகளின் பெயர்களில் வாடிக்கையாளர்களை கவருவதற்காக உற்பத்தியாளர்கள் புதிய ரக பட்டாசுகளை அறிமுகப்படுத்துகின்றனர். குழந்தைகளை கவரும் வகையில் கார்ட்டூன் படங்கள் கொண்ட பட்டாசுகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன. தற்போது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் பெயர்களிலும் செல்பி பிரியர்கள் விரும்பும் வகையில் செல்பி ரக பட்டாசுகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் வசிப்பவர்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு தீபாவளி பட்டாசுகளை பரிசாக வழங்க சிவகாசிக்கு நேரடியாகவே வந்து புதிய ரக பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர். ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். நிறைய ஐட்டம், புது ஐட்டம்லாம் வந்திருக்கு. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு. இவ்வளோ வருஷமாக நாங்கள் இதெல்லாம் மொபைலில் தான் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பட்டாசு கடையில் இது பண்ணுறோம். மேற்கொண்டு நாங்கள் வருஷம் இந்த பக்கம் கடைக்கு வந்து வாங்கலாம்னு அபிப்பிராயப்படுறோம். வருஷம் சிவகாசியில் வந்து பட்டாசு வாங்கிட்டு இருக்கேன். இது 3வது வருஷமாக வந்து வாங்கிட்டு இருக்கேன். இந்த எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிவகாசியில் வாங்கிட்டு போகிறனால. கூடுதல் விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது புது புது ஐட்டம்லாம் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கான புது ஐட்டமும் வந்திருக்கு. புது ஐட்டம் கார்ட்டூன் கூட சொல்லலாம். அதெல்லாம் கூடுதல் டைம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். கடந்த ஆண்டு சீன பட்டாசுகளின் சட்டவிரோத இறக்குமதிக்கு தடை விதித்தது போன்று இந்த ஆண்டும் தடை செய்ய வேண்டும் என பட்டாசு உற்பத்தியாளர்கள், வணிகர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து செய்தியாளர் பா பொன்ராஜ். சற்று முன் வந்த செய்தி, உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கட்சியினரிடமிருந்து ஏற்கனவே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டென்னிஸ் இரட்டையர் தரவரிசை முதலிடத்தில் தொடர்கிறார் சானியா மிர்சா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோவில் நடைபெற்ற மோதல் சம்பவத்தை அடுத்து 43 மாணவர்களும் பயிற்சி ஆசிரியர்களும் காணாமல் போனதன் 2ஆம் ஆண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி நீதி விசாரணை கோரி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் பலர் பங்கேற்றனர்.
மெக்சிகோ நாட்டின் இகோலா நகரில் கடந்த 2014 ஆண்டு செப்டம்பர் 26 தேதி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் பயிற்சி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் காணாமல் போயினர். இவர்களை பற்றிய உரிய தகவல்களை தரக்கோரி அந்நாட்டு அரசை வலியுறுத்தி மாணவ மாணவிகளின் பெற்றோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காணாமல் போய் 2 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் மாணவ மாணவிகளின் புகைப்படங்கள் கொண்ட தட்டிகளுடன் நீதி விசாரணை கோரி பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. மெக்சிகோ நகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதேபோல் இகுலா, டிக்ஸ்லா, கெரிரோ உள்ளிட்ட இடங்களில் பேரணிகள் நடைபெற்றன. Dos años de incertidumbre para los padres, dos años de más dolor, de insomnio para nosotros y dos años de búsqueda de justicia y verdad ante estas dependencias de del gobierno federal, que es la Procuraduría, que es responsable, ¿verdad?, de hacer la investigación, pero que no hemos tenido la respuesta que queremos. பான் பசிபிக் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் இரட்டையர் தரவரிசையில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். டென்னிஸ் வீரர் வீராங்கனைகளின் தரவரிசை பட்டியலை பன்னாட்டு டென்னிஸ் சங்கம் வெளியிட்டுள்ளது. இதன்படி பெண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா 9730 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். பான் பசிபிக் ஓபன் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் அவர் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். சானியாவின் முன்னாள் இணை ஆட்டக்காரரான சுவிட்சர்லாந்து வீராங்கனை மார்டினா ஹிங்கிஸ் 9725 புள்ளிகளுடன் இரண்டாவது இடம் பெற்றுள்ளார். சானியாவுடன் தற்போது இணைந்து விளையாடும் செக் குடியரசு வீராங்கனை பார்போரா 18வது இடம் பிடித்துள்ளார். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா 18வது இடத்தையும் லியாண்டர் ஃபயஸ் 60வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் செர்பிய வீரர் ஜோகோவிச்சும் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனி வீராங்கனை ஏஞ்சலிக் கெர்பரும் முதலிடத்தில் தொடர்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக இன்று மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் தாக்கல் செய்த மனு காவிரி வழக்குடன் சேர்த்து இன்று விசாரணை. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஊரி தாக்குதல் பற்றி விவாதிக்க காங்கிரஸ் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரை, ட்ரம்ப் மீது ஹிலாரி குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.